அருமை தம்பி முன்னாள் கவுன்சிலர் நெல்லை செல்வன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கேற்றுகின்ற மற்றும் நமது மாவட்ட கழக தலைவர்களுடன் வந்திருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய வளர்ச்சி செயலாளர் இந்த பதவிக்கு முறை தந்து கொண்டிருக்கிற ஒரு நபர். நான் பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொள்வதை காட்டிலும் இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் திரளாக கலந்து கொள்கிற இந்த நிகழ்ச்சி மிக பெருமை. இன்னைக்கு இருக்கிற இயக்கத்தில் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் டாக்டர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் அதே போலவே திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொண்டால் கூட கர்நாடகம் இல்லாத ஒரு இயக்கமாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மட்டுமே இன்றைக்கு புதிய கட்சி என்று இருக்கிற நிலைமை மாறி இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அண்ணாவோட முன்னேற்ற கழகம் அதே போலவே திராவிட முன்னேற்ற கழகம் கூட இன்னைக்கு புதிதாக ஒரு இயக்கங்கள் போலதான் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக கண்டிப்பாக வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் இருக்கிற 40 பாண்டிச்சேரி உள்ளடக்கி 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலே கண்டிப்பாக அதிகமான இடங்களை பெறக்கூடிய ஒரு இயக்கமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக உருவாகும் என்கிற கருத்தை மட்டும் இங்கே பணியோடு